பிரைஸ்லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை எஸ்தரின் புஸ்தகம் 8:3. பின்னும் எஸ்தர் ராஜசமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது, ஆகாகியனாகிய ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதமாய் செய்த யோசித்த யோசனையையும் பரிகரித்த அவனிடத்தில் விண்ணப்பம் அணினான். யோசித்து பாருங்கள், வேதம் சொல்கிறது அழுது, பாதங்களில் விழுந்து அழுது. பாதங்களில் விழுந்து தன்னுடைய ஜனத்தை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய யூத குலத்தை காப்பாற்றுவதற்காக பாதத்தில் விழுந்து அழுது ஜபிக்கிறான். இன்றைக்கு நம்மளும் ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து அழுது ஜபிக்கிறதுல தப்பே கிடையாது. சில சொல்லுவாங்க ஆண்டோட்டெல்லாம் அழ வேண்டான்னு, அப்படிலாம் கிடையாது. ஆண்டோட்ட அழுகிறது தப்பு இல்லை. மனுஷன்ட்ட தான் அழக்கூடாது, ஆண்டோட்ட தான் அழணும். கண்ணீரோடு விதைச்சா கம்பீரத்தோடு அறுப்போம். நீங்கள் விதைக்கிறது கண்ணீரோடு விதைக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் என்னன்னாலும் சரி ஆண்டவர் உட்காந்து அழுது ஜெபிச்சு பாருங்கள், அற்புதம் நிச்சயம் நடக்கும். ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை நிச்சயம் நீங்கள் பார்ப்பீங்க, சாட்சி சொல்வீங்க. இந்த நாளில் நீங்கள் யார்ட்டையும் உங்கள் கண்ணீரை விட்டுறாதீங்க. உங்கள் கண்ணீர் கர்த்தருடைய சமூகத்தில் போகட்டும். அன்னைக்கு அவள் ராஜாவின் இடத்தில் போனாள், இன்றைக்கி நம்ம ராஜாதி ராஜாவின் இடத்தில் போவோம். போகும் பொழுது இன்றைக்கி சாத்தானுடைய மண்டலத்தில் நம்மளுடைய இனத்தையோ நம்முடைய குலத்தையோ நம்முடைய ஜனத்தையோ, அப்படின்னா யூத ஜனம் யூத இனம் அதை கைவிக்க வந்தாங்களே, அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற குடும்பத்தையோ நம்ம வீட்டு பிள்ளைகளையோ இல்லை நம்ம தேசத்தையோ நம்ம பட்டணத்தையோ கை வைக்க வர்றாங்கன்னா கர்த்தர் அதை நிர்மூலமாக்கி போடுவார். நம்மளுடைய இனம்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நம்முடைய இனம். நம்முடைய ஜனம்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய தன்னதான் நம்முடைய ஜனம். நமக்கு பிசி எஸ்சி ஓசிலாம் நமக்கு கிடையாது, ஏன்னா இயேசு எல்லாவற்றையும் நேசிக்கிற தேவன். ஆகையினால இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஜனத்துக்காக ஜெபியுங்கள், தேசத்துக்காக ஜெபியுங்கள், தமிழகத்துக்காக ஜெபியுங்க. அதே சமயத்தில் இன்னைக்கு சாத்தான் இன்னைக்கு என்ன கை வைக்க வரானோ, எந்த யூத குலத்தை அழிக்க அந்த ஆமான் என்கிற சத்துரு எழுப்பினானோ, இன்னைக்கு எந்த சத்துரு உங்களை என்னத்தோட எழும்புகிறானோ, அவன் கைகளை கர்த்தர் உடை தெரிவாராக, அவன் கைகளை கர்த்தர் உடை தெரிவாராக, அவன் தந்திரத்தை கர்த்தர் முறிப்பாராக. ஒரு யூத குலத்தை காப்பாற்றுவதற்கு, யூத ஜனத்தை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? ஒரு எஸ்தரை தெரிந்து கொண்டார். அதுபோல் இன்னைக்கு உங்களை தெரிந்திருக்கிறார். நீங்கள் கண்ணீரோடு கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். இந்த நாள் முடிவில் சாத்தானுடைய பிளான் பிரேக் ஆகும், காட்ஸ் பிளான் நடக்கும். சாத்தான் அழிக்க நினைத்த தந்திரத்தை உடைத்து நிர்மூலமாக்குவார். வானம் திறக்கப்பட்டாயிற்று, இயேசுவின் கரம் தொடுகிறது. இந்த நாளில் சாத்தானுடைய தந்திரங்கள் டை தெரிகிறார். கலங்காதீங்க. ஏய் சேட்டேன், உன் பிளானை கர்த்தர் உடைச்சிட்டார். தேவ சித்தம் நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே நீ அழிக்க நினைத்த தந்திரங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டாயிற்று. எல்லா ஆக்சிடென்ட் ஸ்பிரிட், டெத் ஸ்பிரிட் கேன்சல் ஆவதாக. இந்த நாள் பிறந்த நாள் திருமணம் காண்கிறவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஜெயம் எடுக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவை. ஹேமன் 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 ஹேமன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.